இனியவை இன்று நேர்களுக்கு ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபாவின் அன்பான காலை வணக்கம். சமீபத்தில் நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்த ஒரு 28 வயது ஆண், அவரோட பிரச்சனை என்ன அப்படின்னா, கடந்த 2 வருடங்களாக நான் எந்த பரிசோதனையும் பண்ணலை, இப்போ வந்து எனக்கு கம்பெனியில் வந்து டெஸ்ட்டு பண்ண சொன்னாங்க. நான் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது எனக்கு கொலஸ்ட்ராலோட லெவல்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எனக்கு எந்த தொந்தரவுகளுமே இல்லை, 2 வருடங்களாக வந்து நான் வீட்டிலே இருந்து வேலை செய்கிறேன், எனக்கு வெயிட்டெல்லாம் ஒன்றும் போடலை, நான் கரெக்டான அளவுக்கு தான் நான் சாப்பிட்றேன், ஆனாலும் வந்து என்னுடைய கொலஸ்ட்ராலோட லெவல்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது. மேபி நான் வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகாமல் இருக்கலாம், இது ஒரு விஷயந்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணாத ஒரு விஷயம், ஆனாலும் வந்து எனக்கு வந்து கொலஸ்ட்ராலோட லெவல்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. டோட்டல் கொலஸ்ட்ராலோட லெவல் வந்து 200 மேலே இருக்குது, ட்ரைக்ளிசரைடோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எல்டிஎலோட லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, ஹெச்டிஎலோட அளவு வந்து குறைவாக இருக்கு. ஸோ இவரோட பரம்பரையை பற்றி கேட்கும்பொழுது அவங்க அம்மாவுக்கும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை 40 வயதுக்கு மேலே வந்து வந்திருக்கு, ஆனால் இவருக்கு வந்து 28 வயதுலேயே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் ரொம்ப சின்ன வயதுலேயே வந்து கொலஸ்ட்ராலோட லெவல் வந்து அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரியான கண்டிஷனில் நிறைய பேர் வராங்க. அவர் சொன்ன இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொலஸ்ட்ராலுக்கு எங்கள் அம்மாவும் மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க, ஆனால் காலையில் எழுந்திருக்கும் போதே வந்து அது உடல் வலியை வந்து உண்டாக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. கொலஸ்ட்ரால் மாத்திரைகளால் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து படிச்சிருக்கேன். மாத்திரைகள் எடுத்துக்காமல் இதை எப்படி சரி பண்ணுறது, எனக்கு உடனே வந்து இது ஹார்ட் அட்டாக்கை உருவாக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தோடு வந்தாங்க. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால மட்டும் வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுறதில்லை. ஸோ இதற்கு இன்னொரு ஒரு டெஸ்ட்டும் இருக்குது, கொரோனரி ஆர்ட்ரி கால்சிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அதாவது உங்களுடைய இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட், அது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் எடுத்துக்கணும். ஸோ மற்ற சமயங்களில் உங்களுடைய செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைலும் ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் சமீபமாக நிறைய வந்து இந்த கொலஸ்ட்ரால், முக்கியமாக இளம் வயதில் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறத பற்றி ஒரு சில ஆராய்ச்சிகள் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக உங்கள் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பைல் சால்ஸை வந்து கொடுக்குது. ஸோ தேவையான ப்ரோபயாட்டிக் இல்லைன்னா கூட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொலஸ்ட்ராலோட லெவல் வந்து அதிகமாகலாம் அப்படிங்கிறதையும் வந்து அந்த ஆராய்ச்சிகள் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா, நார்மலாக நம்மளுடைய உடம்பில் வந்து லிவர்லேருந்து நமக்கு பித்தநீர் வந்து சுரக்கும். ஸோ இந்த பித்தநீர் வந்து நம்மளுடைய பித்தப்பைகளில் வந்து போய் சேகரிக்கப்படும். நம்ம எப்போல்லாம் கொழுப்பு சம்பந்தமான உணவுகள் சாப்பிட்றோமோ அப்போ வந்து இந்த பித்தப்பையிலேருந்து பித்தநீர் வந்து நம்மளுடைய முன் சிறுகுடலுக்கு வந்து கொழுப்பு சம்பந்தமான உணவுப் பொருட்களை வந்து, ஒரு சோப்பு எப்படி நீங்கள் வந்து ஒரு ஆயில் இருக்கக்கூடிய இடத்துல போட்டிங்கன்னா அதை வந்து நீரில் கரையக்கூடிய ஒரு பொருளாக மாற்றுமோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த பித்தநீரும் வந்து நம்ம உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து செரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது. ஸோ இந்த பைல் வந்து நமக்கு குவாலிட்டியாக இல்லைன்னா கூட நமக்கு உணவில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு சத்து வந்து நமக்கு சரியாக செரிக்கப்படாமல் அது உடம்புல வந்து கொழுப்போட அளவு வந்து அதிகரிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உடம்பு தான் வந்து 75% கொலஸ்ட்ராலை உருவாக்குது. நம்ம உணவின் மூலமாக பெறப்படுறது ஒன்லி 25% தான். ஸோ உடம்புக்கு கெட்ட விஷயத்தை வந்து நம்ம உடம்பே வந்து உருவாக்குமா? ஸோ அந்த கொழுப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு விஷயம். ஒவ்வொரு செல்களோட உறையுமே வந்து கொழுப்பால் ஆக்கப்பட்டது தான். ஸோ அதே மாதிரி கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்களும் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்பவே அவசியம். ஸோ இந்த பைல் வந்து நமக்கு கரெக்டாக இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளுடைய லிவர்லேருந்து உருவாகிறது ஒரு டைப் ஆஃப் பைல், இது இல்லாமல் நம்மளுடைய பாக்டீரியங்களும் வந்து பைல் சால்ஸை வந்து உருவாக்குது அப்படிங்கிறதையும் சமீப ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்டீரியங்களில் ஒரு சமநிலை இல்லாத தன்மை இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த கொலஸ்ட்ராலோட லெவல் வந்து அதிகரிக்கலாம். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து நமக்கு வாழ்க்கை முறையில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இட்லி தோசை இது எல்லாமே வந்து பதப்படுத்தப்பட்ட, அதாவது அங்கே வந்து புளிக்க வச்சு அதில் வந்து பாக்டீரியங்களோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தி நம்ம சாப்பிட்ட உணவுகள், ஆவியில் வேக வச்ச உணவுகள், முக்கியமாக வந்து மோர். ஸோ இந்த மோர் வந்து உங்களுக்கு இளம் வயதிலே வந்து கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகமாக இருக்குது, பரம்பரையிலையும் வந்து கொலஸ்ட்ரால் வந்து இருக்குது, ஆனால் நான் மாத்திரை எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து தொடர்ந்து மோர் எடுத்துக்கிறதன் மூலமாக நம்ம குடலுக்கு தேவையான ப்ரோபயாட்டிக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதன் மூலமாக
கொலஸ்ட்ராலோட அளவு வந்து குறைக்கலாம். ஸோ எப்படி இது எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் மோர் கூட வந்து வெந்தயம் கருவேப்பிலை இது ரெண்டுமே வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு, ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளர் மோரோட மிக்ஸ் பண்ணி டெய்லி வந்து, அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் ஒரு 11 மணி போல் வந்து நீங்கள் டெய்லி இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய கொலஸ்ட்ரால் வந்து நல்லாவே குறையும். அது மட்டும் இல்லாமல் மாத்திரைகள் எதுவும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லாமல் உங்கள் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களும் வந்து ஒரு சமநிலைத்தன்மைக்கு வரும். ஸோ அது கூடவே நம்ம நடைப்பயிற்சியும் மேற்கொள்கிறது நல்லது. ஸோ நம்ம உடம்புல ட்ரைக்ளிசரோட லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கோம்னு அர்த்தம். ஸோ செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைலில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உடனே வந்து உட்காந்து உடனே எந்திரிக்கணும், அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் நடக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல இந்த ட்ரைக்ளிசரோட லெவல் தான் வந்து அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஆனால் நம்ம இந்த மாதிரி செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கோம்னா ட்ரைக்ளிசரோட லெவல் வந்து அதிகமாகும். ஸோ டெய்லி ஒரு 30 நிமிஷம் நடைப்பயிற்சி, அதே மாதிரி சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புல படுற மாதிரியான ஒரு நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறது, கூடவே இந்த மோரோட வெந்தயம் கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய நார் சத்தும் வந்து நமக்கு அந்த கரையக்கூடிய நார் சத்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களுக்கு வந்து அது வந்து ஒரு உணவாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பாக்டீரியங்கள் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ வெந்தயமும் இதே மாதிரியான ஒரு செயல்முறையில் தான் இருக்கும். ஸோ அதனால் இளம் வயதில் கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகரிக்கிறது அப்படின்னா நீங்கள் மோர், அது கூட வந்து வெந்தயம், கருவேப்பிலை இது ரெண்டும் சேர்த்து காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் நீங்கள் ஒரு பானமாக எடுத்துக்கும் பொழுது, ஸோ உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது மட்டும் இல்லாமல் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களும் சமநிலை அடைஞ்சு வேறு சில பிரச்சனைகளும் வராமலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.